வெல்கம் பேக் டமாரம் சேனல் வியூவர்ஸ். ஏற்கனவே நாங்கள் கம்பேர் மணியா சீசன் டூவில் பல விதமான ஃபுட்ஸை வந்து கம்பேர் பண்ணோன்னு சொல்லியிருந்தோம். பிரியாணியை மட்டும் இல்லை, பல விதமான ஃபுட்ஸு நான் திரும்ப சொல்கிறேன். அதுபடி இன்னைக்கு வந்திருக்கிறது பீட்ஸா. பீட்ஸா லவர்ஸ் ரெடியாக இருங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதில் ரெண்டு பீட்ஸா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது சிக்கன் டிக்கா சுப்ரீம். இது வந்து பீட்ஸா, பீட்ஸா ஹட்டோடைய பீட்ஸா. ஆ, இது வந்து டாமினோஸ்ல இருந்து வந்திருக்கு. அது பேர் இண்டி சிக்கன் டிக்கா பீட்ஸா. இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன டாப்பிங்ஸ் போட்டிருக்காங்க, இந்த பச்சை கலரில் ஏதோ ஊற்றிருக்காங்களே, அதெல்லாம் என்னன்னு சொல்ல போகிறோம். வாங்க, என்ன செந்தில் சொல்லுங்கள் உங்கள் பீட்ஸா பற்றி. பீட்ஸா வாங்கி ஒன்றரை ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டுட்டு பேசலாமே. ம், ஃபஸ்ட்டு நம்ம எது சாப்பிடுவோம்? சாப்பிடுவோம், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கொஞ்சம் இந்த க்ரீன் கலர் மின்ட்டு மயோ, அது பேர் இந்த சாஸ் பேர், அதெல்லாம் வந்து போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் இப்போ நம்ம சிக்கன் டிக்கா பீட்ஸா வந்து ஆர்டர் பண்ணோம்? மற்றபடி மீதி இருக்கிற சிக்கனை விட இந்த டீக்கா வந்து நம்மளோட இந்தியன் டச் இருக்குதுல்ல, ஸோ அது நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்கும். பொதுவாகவே பல பேரால் ஆர்டர் பண்ணப்படுறது டீக்கா தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படி தான் தோணுது, ஏன்னா இது ஒரு டிசி ஸ்டைலில் இருக்குது. சரி வாங்க, என்னங்க? எனக்கு சின்ன பீஸ் கொடுத்துருக்காரு பாருங்களாரு, ஏய் வாட்டமாக இருந்தது கையில். அது சொன்ன மாதிரி ஒரு பெரிய பீஸ். சியர்ஸ். சியர்ஸ் பீஸா. சியர்ஸ். அந்த மின்ட் மயோஸ் நல்லா இருக்குல்ல, அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு மின்ட் ஸ்மெல் வருதுல, இது கூட ஒரு இந்தியன் டச் தான். நாங்கள் பார்சல்லாம் வாங்கி லேட்டாக வந்தது, கொஞ்சம் ஆறி போச்சு. சூடாக சாப்பிட்டா இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது ரெண்டுமே ஹேண்ட் டோஸ்டட் பீட்ஸா, அதை கையிலேயே இப்படி செய்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பீட்ஸா சீஸ்லாம் எப்படி செஞ்சில் இருக்கு? இந்த விளம்பரத்தில் காட்டுவாங்க அப்படியே நூல் நூலா அந்த மாதிரி இல்லாது, மேபி அந்த பீஸாவே இது கிடையாது, அது தனி சீஸ் சீஸ் தானே, அது மசாலா சீஸ் தான் எல்லாமே. ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த பிக்சர்லாம் பார்த்தோம்ல மேம், அது மாதிரி இல்லையா? அது ஃபோட்டோ ஷூட்டு, அந்த வீடியோ ஷூட்லாம் அது வேறு. நான் வெங்காயம் லைட்டாக தூவி விட்டுறாங்க. டாப்பிங் சொல்லுவோம். ஆமாம், சிக்கன் டிக்கா வாங்கினீங்கன்னா அதில் எவ்வளோ பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீஸு சின்ன பீஸாக அப்படியே போட்டிருக்காங்க. ரெட் பேப்ரிக்கா, கரெக்டு, சில்லியில் ஒரு வகை, பட் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்குது. நல்ல பீனஸாக க்ளீனாக இருக்குமா? ஆ, சால்ட்டியாக இருக்கும், அது ஒரு ஊற வச்சுருப்பாங்க. நாங்கள் வாங்கினது ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்து தேடி கொஞ்சம் வாங்கினோம். கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது, ஆனால் அதில் வந்து கொஞ்சம் இந்தியன் டச் இருக்குது, நிறைய இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த மின்ட் மயோஸ் இதெல்லாம் போட்டு அகேன் டிக்கா. நெக்ஸ்ட்டு சிக்கன் டிக்கா சுப்ரீம் ஃப்ரம் பீட்ஸா ஹட்டு. ஹட்டு அதை டேஸ்ட் பண்ணுவோம். இப்படி என்னோட நான் ஒரு சின்ன பீஸ் தீமான கொடுத்து பெரிய பீஸ் தான் சாப்பிடுவேன். என்ன பஸ் அப்படியே நிற்கிது, அது வளையுமே, ஏன் வளைய மாட்டேன்து? ஓகே, பீஸா ஹட். சியர்ஸ். சியர்ஸ். இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, இதில் அந்த மின்ட்லாம் இல்லை, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் தானே மோஸ்ட்லி, அப்போ சால்ட் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, அந்த பன்னு வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இல்லை, இந்த பேஸ் ஆ அதில் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது. ரெண்டு விதமான சிக்கன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ஒன்று ஒயிட்டாக இருக்குது, ஒன்று கலராக இருக்குது. ஆமாம், இது வந்து சிக்கன் டிக்கா வித் மலை டிக்கா. மலை டிக்கா, ஸோ ரெண்டு விதமான சிக்கன் போட்டிருக்கிறாங்க. மலை டிக்கானா தெரியும் உங்களுக்கு, அந்த கலர்லாம் போடாமல் மசாலாலாம் போடாமல் அது தயிர் அதிலே பண்ணுவாங்க, அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. டபுள் ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காகவா? ம், அப்படியும் ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கா சூப்ரீம் கிப்ரீம், அதனால எக்ஸ்ட்ரா. ம், எனக்கு இந்த டாப்பிங்ஸ் விட இதில் வந்து அந்த பன்னு தான் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இது பன்னு கொஞ்சம் திக்காக இருக்குது. இது பன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இதை க்ரஸ்ட்டுன்னு வாங்க. ம், அந்த க்ரஸ்ட் ரொம்ப திக்காக இருக்குது. இம்மா நம்ம இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லையே. டாமினோஸ் இண்டி சிக்கன் டிக்கா பீட்ஸா வந்து 631. பீஸா ஹட்டோடைய சிக்கன் டிக்கா சுப்ரீம் பீஸா வந்து 661 ருபீஸ். இது வந்து இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. எங்கள் வெப்சைட்டில் வேறு ப்ரைஸ்க்கெலாம் கம்மியாக இருக்குது இல்லை இல்லாமல். ம், ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டு சாப்பிட்டாச்சு நம்ம, ரெண்டும் ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருந்தது. ஆனால் டாமினோஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக, இந்த என்ன சொன்னீங்க, மின்ட் மின்ட் மயோஸ் மயோ மின்ட் மயோஸ்லாம் போட்டதுனால கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் ரஃபாக இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தது. க்ரஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, திக்கு க்ரஸ்ட்டாக இருந்தது. எனக்கும் அதே ஃபீல் தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த பன்னு அந்த வாய்க்குள்ள அந்த ஃப்ளேவர் இருந்தது, கொஞ்சம் சால்ட்டியாக வேறு இருந்தது. என்ன தான் இது வந்து ரெண்டு சிக்கன் போட்டிருந்தாலும்
எனக்கு இன்னும் அதான் பிடிச்சிருந்தது. அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது, அது அந்த க்ரஸ்டெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, அது சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாவும் இருந்தது, சால்ட்டியாக இல்லை. அது இது விலை அதிகம் இருந்தாலும் எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. ஓகே, சீஸு சீஸுன்னு பெருசாக ஒன்றும் இதில் இல்லை, இதுலேயாவது கொஞ்சம் சீஸ் இதில் இதை சாப்பிடும் போது தெரியுது, இதில் கொஞ்சம் இருக்குது. அதாவது பீஸா ஹட் பீஸாவில் கொஞ்சம் சீஸ் இருந்தது, டாமினோஸ் பீஸாவில் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதை ஃபீல் பண்ணவே முடியல வாயில். எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்டால் பைசா தனியாக போட்டுருவாங்க, பில்லு போட்டுருப்பாங்க, பைசா பைசா பில்லு போட்டுருவாங்க. மற்றபடி கொடுக்குற காசுக்கு இவங்க கொடுக்குறது வர்த்தா இல்லையா அப்படின்ற கேள்வி அவுட் ஆஃப் கொஸ்டின். பீஸா சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருமே அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அவங்க தான் பீஸா சாப்பிடுவாங்களா. இப்போ நாங்கள் வந்து இதுக்கு ஒரு 600 அதுக்கு ஒரு 600,200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ஒரு பிரியாணி, ஒரு கிரேவி, ஒரு சைடி ஸ்டார்டர் அப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 1200 ரூபாய்க்கு நாங்கள் முக்கி முக்கி சாப்பிட்லாம். இது சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகும், ஆனால் வந்து மனசு ஃபுல்லாகவே ஆகாதுமா. கரெக்டா? கரெக்டு தான். இது சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும், ஏன்னா சாப்பிட்ட ஃபீலியே இல்லையா. அந்த மாதிரி நம்ம அதில் ஊறிட்டோம். கரெக்டு. ஆனால் இதை சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும்ல ரொம்ப, ஆமாம், இதை போட்டிருக்காங்க அதை போட்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. இன் ஜென்ரல் பீஸா கம்பேர் பண்ணும்போது இந்த சிக்கன் பீஸா கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்லாம் நாங்கள் பார்த்து டிசைட் பண்ணி இது ரெண்டு வாங்கணும். ஸோ இது எங்களோட ஒப்பீனியன், அது உங்களோட ஒப்பீனியன் கூட மாறலாம். இது கூட கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், அவங்க எதுவும் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் கொடுக்கல. ஒரு சீசனிங் கொடுத்தாங்க, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொடுத்தாங்க. ஆமாம், அரிகோணம். ஆமாம், அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தூவி சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். கம்பேர் பண்ணியா சீசன் 1 பிரியாணியில் ஆரம்பிச்சு இப்போ சீசன் 2 பர்கர் பீஸா பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பல டிஷ்ஷஸ் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாம் ஏதாவது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் வாங்கி கம்பேர் பண்ணி கம்பேர் மெனியா சீசன் 2 ப்ரெசென்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கம்பேர் மெனியாவில் டாமினோஸ் பீட்ஸா வந்து சூப்பராக இருந்தது. பீஸா அட் பீஸா இன் கம்பேரிசன் வித் டாமினோஸ் பீஸா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், சால்ட்டை குறைங்க. வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்த மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு எங்கள் அப்டேட்ஸ்லாம் சுட சுட வந்துகிட்டே இருக்கும். See you next week. Bye.